ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பீச் சுண்டல் தான் நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நிறைய பேர் சுண்டல்லாம் சாப்பிட்ருப்போம், சாப்பிடாம யாரும் இருக்க மாட்டோம். இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக பீச்சில் செய்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அது வந்து எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வீடியோ கூட பார்க்குறதுக்கு முந்தி எப்பவும் சொல்கிறது தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க, அது எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னால உங்களுக்கு பீச் ஸ்டைல் சுந்தல் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஹாஃப் கேஜி அந்த காஞ்ச பட்டாணி இருக்கணும்ல, அதை எடுத்து நான் வந்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 8 hoursக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப சால்ட், அதெல்லாம் போட்டு நான் வந்து இதை வந்து நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நல்லா பொடியாக சாப் பண்ண ஆனியன் வந்து ஒரு 4 நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 டொமேட்டோ அதே மாதிரியே நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இந்த மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 கிரீன் சில்லியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குறதுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா இது சாப்பிட்டு அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து சாட்டை ஆயிடுச்சுங்க. இது 1 டீஸ்பூன் நம்ம கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். அப்புறம் கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதில். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதோட ராஸ் மல்லாம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச அந்த பட்டாணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இதை வந்து நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீச் ஸ்டைல் சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களால் வந்து இதுக்கு எவ்வளோ ஆனியன் போட முடியுமோ அவ்வளோ போட்டுங்க. கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, ஏன்னா டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கி கொடுக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஆனியன் கொஞ்சம் அதிகமாக பார்த்துக்கோங்க. இதேமாதிரி மேலே வந்து நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் மேலே ஆனியன்ஸ் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வர விட்டுங்க. கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ், அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது மேலே. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே பீச் ஸ்டைல் சுண்டல் மாதிரியே இருக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். டாப்பிங்ஸ்லாம் ஓவர் ஆகிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்டு பாருங்கள், அப்படியே வந்து ஒரு பீச் ஸ்டைல் சுண்டல் மாதிரியே இருக்கும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன், டேஸ்ட் வந்து அமேசிங்காக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலே இல்லை அதுக்கு முந்தின வீடியோலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மந்த்லி 3 வீடியோஸ் நம்ம சேனலில் கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ என்னென்னா அப்படி போட முடியல, ஏன்னா வந்து நான் கொஞ்சம் ஸ்டடீஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால என்னால் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ வீடியோலாம் என்னால் ஃபுல்லாக சுத்தமாக போட முடியல. நான் எனக்கு வந்து எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். கொஞ்சம் நான் வந்து ஃப்ரீயானோன்னே நம்ம சேனலில் கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். ஓகேங்க, இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், கொரோனா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு, யாரும் மாஸ்க் போடாமல் வெளில போகாதீங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஸ்டே ஹெல்தி. அடுத்த வீடியோ சந்திக்கிற வரையும் பாய்.